உலகம் முழுக்க இருக்கிற இந்த சிக்கலை கூர்ந்து கவனிங்க. ஏராளமான விஞ்ஞானிகள் இந்த தடுப்பூசிக்கு எதிரான தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். பொதுவா வைரஸ்னா என்ன, நம்ம மருத்துவக் கல்லூரி பக்கத்துல தான் இருக்கிறோம். எந்த மருத்துவராக இருக்கட்டும் அல்லது 11ஆம் வகுப்பு அறிவியல் படித்த எந்த மாணவராக இருக்கட்டும், வைரஸுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அறிவியல் என்ன சொல்லுது, வைரஸுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, வைரஸ் தன்னைத்தானே உருமாத்திக்கிட்டே இருக்கும். உருமாறுகிற ஒன்றுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியாது. அப்ப தடுப்பூசி நிறுவனங்கள் எதற்காக இதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, வருஷ வருஷம் பூஸ்டர் பூஸ்டர்னு அதே பேரை வச்சு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. கொரோனாவில் ஏற்கனவே டெல்டாவில் ஆரம்பிச்சு ஒமிக்ரான் வரைக்கும் 6 வகை வந்துருச்சு. ஏன் ஒமிக்ரானை மட்டும் இவ்வளோ வேகமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, டெல்டாவுக்கு பயமுறுத்தலை? அப்போ பூஸ்டர் தடுப்பூசி வலியுறுத்துகிற நோக்கம்ங்கிறது மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த தடுப்பூசி போடும் முறையிலேயே சிக்கல் இருக்கு, கண்டுபிடிக்கும் முறையில் சிக்கல் இருக்கு. பெரும்பான்மை எல்லா மக்களும் தடுப்பூசி போடணும் அப்படிங்கிற ஜனநாயக விரோத போக்குங்கிறது அடிப்படையிலே சிக்கலானது. அது தவிர, ஒரு தடுப்பூசி போட்டால் அதற்கு பின்னால் ஏற்படுகிற பாதக விளைவு AEFI அப்படின்னு சொல்கிற அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸை பதிவு செய்யக்கூடிய அமைப்பு எங்கே இருக்கீங்க? மாவட்டத்துக்கு ஒரு அமைப்பு, மாநில அமைப்பு, தேசிய குழு அப்படிங்கிற அமைப்பு இருக்கணும். இந்தியாவுடைய இந்த அமைப்புகள் எவ்வாறு இயங்குகின்றனங்கிற ஒரு விரிவான ஆய்வை பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் 15 நாட்களுக்கு முன்னால் பப்ளிஷ் பண்ணியிருக்கான். உலக அரங்கில் நாங்கள் 150 கோடி பேசி போட்டுட்டோன்னு பிரதமர் பெருமிதப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, இந்திய தடுப்பூசி கட்டமைப்பு மிக மோசமானதுங்கிற அறிக்கையை பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் வெளியிட்டிருக்கு. அதையே இந்திய ஊடகங்களில் உள்ள கூட சரியான முறையில் அறிவியல் பூர்வமான பரிசோதனை செய்யப்படவில்லைங்கிறத ரொம்ப தெளிவாக பதிஞ்சிருக்கான். 7 பக்க கட்டுரை அது, ஒரு மிகப்பெரிய ஆய்வறிஞர்கள் இணைந்து தொகுக்கப்பட்ட அந்த கட்டுரை. அப்போ இங்கே ஒரு டாக்டருக்கு, அலோபதி படித்த MBBS டாக்டருக்கு கூட தடுப்பூசியினால் ஏற்படக்கூடிய பை, இப்போ அதுதான் பிரச்சனைங்க. ஒருத்தருக்கு ஊசி போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. தடுப்பூசி விரும்பி போட்டுக்கிட்டால் கூட தடுப்பூசி போட்டதுக்கு பின்னாடி 2 மணி நேரம் அவர் அந்த இடத்துல உட்காந்துருக்கணும். உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்துது. இங்கே அப்படியே பண்ணுறாங்க, ரோட்டோரத்தில் கொடையை ஓண்டி மிட்டாய் கொடுக்குற மாதிரி போடுறாங்க தடுப்பூசிகள். அதுக்கு பின்னால் அவர் என்ன ஆனாலும் தடுப்பூசி போட்டவங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அரசு மருத்துவமனை போட்டால் கூட அங்கே வந்து சொல்ல முடியல பேரலிசிஸ் ஆயிடுச்சு, பேரலிசிஸ்க்கும் தடுப்பூசிக்கு என்ன தொடர்பு, அல்லது வந்து ஹார்ட் அட்டாக்கும் தடுப்பூசிக்கு என்ன தொடர்பு. தடுப்பூசியினுடைய மிக முக்கியமான பாதக விளைவாக உலக சுகாதார அமைப்பு த்ராம்போசைட்டோபீனியா எனும் இரத்த உறைவு நோயை அறிவித்திருக்கிறது. இது 1000ல் ஒருத்தருக்கு ஏற்படலாம், ஆனால் தமிழ்நாட்டிலே இந்தியாவில் ஏற்படவே இல்லை. ஏன் ஏற்படலைன்னா, பதிவு செஞ்சால் தானே ஏற்படும். பதிவு செய்வதற்கான வழிமுறைகள் பொதுமக்களுக்கு சொல்லித்தரப்படலை, மாவட்ட மருத்துவ அலுவலர்களுக்கு தெரியல, ஊசி போடுற டாக்டர்களுக்கு தெரியல. அப்ப இந்தியா முழுக்க உள்ள இந்த தடுப்பூசி கட்டமைப்பை வைத்துக்கொண்டு எந்த நம்பிக்கையில் தடுப்பூசியை விரும்புவோர் தடுப்பூசி போட்டுக்கிறாங்க? அப்ப இது அறிவியல் பூர்வமான எதிர்ப்பு, அறிவியலுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டம். இது முறையான அறிவியலை பின்பற்றக்கூடிய, அறிவியலை உண்மையிலே ஆழ்ந்து வாசிக்கக்கூடிய நபர்கள் தான் தடுப்பூசியை மறுக்கிறார்களே தவிர, தடுப்பூசி கத்தி படிக்காதவங்க, அரசு ஆணைகளை பின்பற்றி போடுறவங்க வந்து படித்தவங்க. அப்படிதான் படித்தவங்க தடுப்பூசி போட்டுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே தடுப்பூசியை பற்றி படித்தவர்கள் தடுப்பூசி போட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் மருத்துவ கல்வியை கற்றுத்தருகிற தமிழ்நாடு MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஒரு பாடநூல் இருக்கு, பிலாசபீஸ் ஆஃப் நேச்சுரல் தெரப்பியூட்டிக்ஸ் எனும் அந்த பாடநூலில் தடுப்பூசியினால் வரும் அவ்வளவு பின்விளைவுகளையும் 150 ஆண்டுகால வரலாற்றை அந்த பாடநூல் பதிவு செய்திருக்கிறது. அது படித்த BNYS நேச்சுரோபதி மருத்துவர்கள், இங்கே கூட ஒரு நேச்சுரோபதி மருத்துவர் இருக்காங்க, நேச்சுரோபதி மருத்துவர்கள் எதிர்க்கிறார்கள். ஹோமியோபதி பாடத்திட்டத்தில், அரசு நடத்துகிற பாடத்திட்டத்தில் தடுப்பூசி போடக்கூடாதுன்னு ஒரு பாடமே இருக்கு. ஹோமியோபதி மருத்துவர்கள் தடுப்பூசியை எதிர்க்கிறார்கள். அறிவியலை புரிந்து கொண்ட சமூக இயக்கங்கள் தடுப்பூசியை எதிர்க்கின்றன, பொதுமக்கள் தடுப்பூசியை எதிர்க்கிறார்கள். அப்போ அரசாங்கத்துக்கு எதுக்காக இவ்வளவு எதிர்ப்புகளையும் மீறி ஒரு கட்டாயத்தை ஒரு வலியுறுத்த வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? இந்தியா பல வகையான மரபு வழி மருத்துவங்களை, சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, அக்குபஞ்சர், இயற்கை மருத்துவங்கள், எண்ணற்ற மருத்துவங்கள், அரசு அங்கீகரித்த மருத்துவங்களே 7 மருத்துவங்கள் இருக்கு. அந்த 7 மருத்துவங்களை பின்பற்றக்கூடிய
கோடிக்கணக்கான மக்களுடைய உரிமைகளை இந்த கட்டாய தடுப்பூசி திட்டம் பறிக்கிறது. எப்படி எல்லாரும் அசைவம் சாப்பிட்றது தவறுன்னு அசைவம் சாப்பிட்றது சரினோ தவறுனோ சொல்றது ஒரு ஜனநாயக விரோதமானதோ, எல்லாரும் ஒரே மதத்தில் இருக்கணுங்கிறது எப்படி ஜனநாயக விரோதமானதோ, அது போலவே எல்லாரும் ஒரே மருத்துவத்தை பின்பற்ற வேண்டும் சொல்றது ஒரு ஜனநாயக விரோதம். இந்திய அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமை மீறல், இதை புரிந்து கொண்டு பொதுமக்கள் தடுப்பு இது குறித்த விழிப்புணர்வை பெற்று உங்களுடைய உடல் உங்களுடைய உரிமை என்பதை புரிந்து கொண்டு நீங்க போடணுமா வேண்டாமாங்கிறத ஒரு சுற்றறிக்கைக்கு பயந்து தமிழ்நாடு அரசினுடைய கட்டாயத்துக்கு பயந்து போட்டுக்கிற வேண்டியதில்லை. பன்முகத்தன்மைங்கிறது மற்ற நாடுகளை விட இந்தியாவில் அதிகம். நீங்கள் சென்ற வாரம் செய்தி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இங்கிலாந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்டுப்பாடுகளையும் தளர்த்தி விட்டது. 100% தடுப்பூசி போட்டால் தளர்த்தினா இல்லை, மக்கள் எதிர்ப்பு போராட்டங்களின் வழியாக தளர்த்தப்பட்டிருக்கு. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்னா தளர்த்திட்டு இருக்கிறான், இந்தியாவில் கடுமைப்படுத்திட்டு இருக்கோம். இந்த தடுப்பூசியை அறிமுகம் செய்யும் போது நிறைய கதை சொன்னாங்க, தேர்தல் வாக்குறுதி மாதிரி, அதெல்லாம் விட்டுடலாம். கடைசியாக சொன்ன ஒரே ஒரு கதை, 50% தொட்டு விட்டால் தடுப்பூசி போடுறதுல 50% தொட்டு விட்டால் மந்த எதிர்ப்பு சக்தி உருவாகும், மிச்சம் அவங்க போடலைனாலும் நோய் வராதுன்னு சொன்னாங்க. எங்க அந்த விஞ்ஞானிகள்? இப்போ எத்தனை சதம் எத்தனை கோடி தடுப்பூசிகள் இங்கே போடப்பட்டிருக்கு, இந்த மந்த எதிர்ப்பு சக்தி ஏன் வரல? ஊசி போட்டா இதுவரைக்கும் உள்ள தடுப்பூசிகள், போலியோ தடுப்பூசி போட்டால் போலியோ வராது, ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி போட்டால் ஹெப்படைட்டிஸ் பி வராது என்று தான் அரசு சொல்லும், நிறுவனங்கள் சொல்லும், மருத்துவர்கள் சொல்வார்கள். கொரோனா தடுப்பூசி போட்டால் கொரோனா வரும்னு சொல்லியே போடுறான். இது இந்த ஊசி தடுப்பூசியா தடுக்கா ஊசியா? இந்த தடுக்காத ஊசியை ஏன் நாங்கள் பின்பற்ற வேண்டும்? அரசியல் இந்திய அரசியல் சாசனம் கொடுத்துள்ள உரிமையின் அடிப்படையில் கட்டாயமாக வலியுறுத்துவதற்கு ஒன்றிய அரசுக்கோ மாநில அரசுக்கோ நீதிமன்றத்திற்கோ எந்த உரிமையும் இல்லை என்ற என்னுடைய கருத்தை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி. மக்கள் கூட்டமைப்பு என்னும் இந்த அமைப்பு பல அரசியல் கட்சிகளையும் மக்கள் இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இதனுடைய ஒரே நோக்கம் தடுப்பூசியை எதிர்ப்பது அல்ல, கட்டாய தடுப்பூசியை எதிர்ப்பது. தடுப்பூசி போட விரும்புகிற மக்களுக்கு அரசு பிரச்சாரம் பண்ணட்டும், நம்புகிற மக்களுக்கு போடுங்க. ஆனால் இந்தியா போன்ற பல மரபுவழி மருத்துவங்களை பின்பற்றக்கூடிய நாட்டில், பல மரபுவழி மருத்துவங்களை அங்கீகரித்திருக்க நாட்டில், எல்லா மக்களையும் ஒரே ஒரு மருத்துவத்தை எடுக்க சொல்லி கட்டாயப்படுத்துவது இந்திய அரசியல் சாசனம் தந்திருக்கக்கூடிய மருத்துவ உரிமைக்கு எதிரானது அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுக்காகவும், எப்படி தடுப்பூசியை எல்லாரும் போடுங்கன்னு சொல்றதுக்கு அறிவியல் பூர்வமான பிரச்சார முறைக்கு அனுமதி இருக்கோ, அதே மாதிரி தடுப்பூசிக்கு எதிரான விளைவுகள் என்னென்ன இருக்குங்கிறத அவங்களே சொல்லணும், அவங்க சொல்ல தவறுனதுனால நாங்கள் சொல்றதுக்கான பிரச்சார அனுமதியும் இருக்குங்கிறதையும் நாங்கள் நினைவுபடுத்த வேண்டியிருக்கோம். தடுப்பூசிக்கு ஆதரவான பிரச்சாரம் எப்படி நடக்குதோ அது மாதிரி தடுப்பூசி குறித்து படித்த, தடுப்பூசி குறித்து புரிந்த நபர்கள் அதற்கு எதிரான பிரச்சாரத்தையும் செய்வோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பொதுமக்கள்கிட்ட அதை பற்றி விரிவாக விளக்கி தான் ஒரு தடுப்பூசி போடணும்னு உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்துது. ஒரு ஒரு தடுப்பூசிக்கு போடுறதுக்கு முன்னால் இதனால் வரக்கூடிய பாதக விளைவுகள் என்னென்னங்கிறத விளக்கணும், கட்டாயப்படுத்தக்கூடாது. இதுதான் உலகம் முழுக்க உள்ள நடைமுறை. சில நாடுகள் மாறுபட்ட போது மக்கள் போராட்டங்களின் வழியாக தடுப்பூசி திரும்ப பெறப்பட்டது, கட்டாய தடுப்பூசி. அதனால் தடுப்பூசி போடுங்க, வேண்டாம் சொல்கிற மக்களை விட்டுருங்க. அதே மாதிரி தடுப்பூசி போட்ட பின்னால் ஏற்படக்கூடிய விளைவுகளை, பாதக விளைவுகளை உலக சுகாதார அமைப்பு அங்கீகரித்த விளைவை, அஸ்ட்ராஜெனிகா போன்ற மருந்து நிறுவனங்கள் அங்கீகரித்த விளைவை, சாதாரணமாக இங்கே இருக்க எம்பிபிஎஸ் படித்தவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக ஒரு அரசியல்வாதிகள் தமிழக முதலமைச்சரோ அல்லது மருத்துவத்துறை அமைச்சரோ தடுப்பூசி கட்டாயம்ங்கிறத போகிற போக்கில் சொல்கிறாங்க. அரசியல் சாசனத்துக்கு எதிராக பிரதமரோ ஜனாதிபதியோ பேச முடியாத இந்த நாட்டில் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட கட்டாயப்படுத்துகிற நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால் அரசியல் சாசனத்துக்கு சாசனம் தந்திருக்க அடிப்படை உரிமை ஒரு மருத்துவத்தை தேர்வு செய்ய முடியும். அந்த அடிப்படையில் எல்லாருக்கும் கட்டாயம்ங்கிறது மிக மோசமான முடிவு. தடுப்பூசிக்கு பின்னால் ஏற்படுகிற பாதக விளைவுகளை பதிவு செய்வதற்கான முறையான எந்த அமைப்பும் இங்கே இயங்கலை. ஏன் இயங்கலைங்கிறத பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் மிக விரிவான அளவில் அலசி கடந்த 15 நாட்களுக்கு முன்னால் ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டிருக்கு. இந்தியாவில் அந்த சுகாதார கட்டமைப்பே இல்லை, ஆனால் இவங்க 150 கோடி தடுப்பூசி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது மிக மோசமானது அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காங்க. இங்கே இன்னும் சொன்னால் தடுப்பூசிங்கிறது குழந்தைகளுக்கானது 2020 வரைக்கும். அதுக்கு பின்னாடி கொரோனா வந்ததுக்கு பின்னாடி தான் கோவிட் தடுப்பூசிகள் அறிமுகமான 2021 தான் பெரியவங்களுக்கான தடுப்பூசி திட்டமாக இது மாறுது. அப்படி மாறும்போது தடுப்பூசி விளைவுகளை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 2008 திருவள்ளூரில் டிபிடி தடுப்பூசி போட்டு 11 குழந்தைகள் இறந்து போனாங்க. அந்த விசாரணை இன்னும் முடியல. தடுப்பூசினால் வரலன்னு சொல்கிற அதே அமைப்பை வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான மக்களுக்கு ஊசி போடுகிற
ஒரு திட்டத்தை அந்த பலவீனமான பாதுகாப்பு கண்காணிப்பு அமைப்பை வச்சுக்கிட்டு நம்மளால நடத்தவே முடியாது. நீதிமன்றம் வந்து தடுப்பூசி கட்டாயப்படுத்தப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் தாக்கல் பண்ணியிருக்காங்க? உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கு, ரெண்டு வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. ஒன்னு மாற்றுத்திறனாளிகள் குறித்த வழக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து ஏற்கனவே டாக்டர் ஜேக்கப் புலியன் போட்ட பிரசாந்த் பூஷன் அவர்கள் வழியாக தொடுக்கப்பட்ட வழக்கு. இது ரெண்டுலையுமே ஒன்றிய அரசு ரொம்ப தெளிவா நாங்க இந்தியா முழுக்க எங்கேயுமே தடுப்பூசியை கட்டாயம்னு சொல்லவே இல்லை அப்படிங்கறத தான் பதிவு செஞ்சிருக்காங்க. அதனால எந்த மாநில அரசும் தனியான ஒரு மருத்துவ சட்டத்தை ஏற்ற முடியாது. இந்திய அரசியல் சாசனத்தை மீறுகிற எந்த சட்டமும் இந்தியாவில் செல்லாது. அதனால கட்டாய தடுப்பூசிங்கிறது இயல்பில் நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அது ஜனநாயக விரோதம். அதைதான் சொல்றோம், தடுப்பூசி கட்டாயங்கிற தமிழ்நாடு அரசினுடைய சுற்றறிக்கைக்கு பின்னாடிதான் இந்த சிக்கலே வந்தது. தமிழ்நாடு அரசினுடைய அந்த சுற்றறிக்கையே இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. கட்டாயம்ங்கிற சொல்லை பயன்படுத்தவே முடியாது. தடுப்பூசி போட்டுக்கங்க, உங்க பாதுகாப்புக்காக போட்டுக்கங்க, இது கொரோனாவை தடுக்கலனாலும் உயிரை பாதுகாக்கும் அப்படின்னு நீங்க பிரச்சனை. அதை நம்பி ஏற்றுக்கொண்டு போடுக்கிறவங்களை மட்டும் அலோ பண்ணுங்க. அப்படி இல்லாம எல்லாத்தையுமே கட்டாயமா போடுங்க. பொது வெளிக்கு வரக்கூடாது, தடுப்பூசி போடணும்னா பொது வெளிக்கு வரக்கூடாது அப்படின்னா வாழும் உரிமை, அரசியல் சாசன சட்டம் தந்திருக்கிற வாழும் உரிமைக்கு எதிரானது. நான் எங்க போகணும் எங்க போகணுங்கிறத தனியார் நிறுவனங்கள் சொல்லலாம். ஒரு மால் கூட என்னை விடல தடுப்பூசி போடலைன்னா அது பிரச்சனை இல்லை, அது தனியார் நிறுவனம். தமிழ்நாட்டுக்குள்ளே நீ வாழ முடியாது, பொது இடத்துக்கு வர முடியாது, ரோட்டுக்கு வரக்கூடாது, பேருந்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த அரசுக்கும் உரிமை இல்லை. இந்த ஜனநாயக நாட்டில் அரசியல் சாசனம் தர்றதுதான் தனி மனித உரிமைங்கிற அடிப்படையில் கட்டாயப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய உமர் ஃபாரூக். இல்லை, இப்படி ஒரு அமைப்பினுடைய பங்கேற்பாளர் தொடர்ச்சியாக கண்டன குரல் ஒலிக்க இருக்கிறது. அவருடைய தொடர்ச்சியாக அருமையான நண்பர் மருத்துவர் உமர் பருக் சொன்ன கண்டன உரைகளை நாம் அனைவரும் இந்த கண்டன உரைகளின் வாயிலாக மக்களுக்கு கொண்டு போய் சென்ற இந்த வேலையினும் தொடர்ச்சியாக சட்டவிரோதமான கட்டாய தடுப்பூசியை இந்த கண்டன உரைகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக அடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அமைப்பின் சார்பாக வந்திருக்கிற நீதா பாண்டியன் அவர்களை இந்த கண்டன உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் இந்த கண்டன உரையில தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை முறையாக பயன்படுத்தி அதற்குள்ளாகவே அந்த கண்டன உரையினை தெளிவாக சொல்லும்படி கட்டாய தடுப்பூசி எதிரான மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும், இந்திய ஒன்றியம் முழுவதும், ஏன் உலகம் முழுவதுமே கொரோனா சுமிக்ரான், டொமிக்ரான், ஒமிக்ரான் என பல்வேறு பெயர்களிலே ஒரு அச்சம், ஒரு நெருக்கடி ஓவியல் ரீதியாக பொதுமக்கள் மத்தியில் தனியார் மருத்துவமனைகள் எல்லாம் இழுத்து மூடிக்கொண்டு அடங்கி கிடந்த பொழுது அரசு மருத்துவமனை முதல்கட்ட கொரோனா தடுப்பு என்கிற பெயரில் அல்லோவலி மருத்துவத்திற்கும் சித்த மருத்துவத்திற்கும் ஹோமியோக்கும் கூட ஒரு வெளி ஸ்பேஸ் என்பது இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு இந்த மூன்றாம் கட்ட கொரோனா என்பது ஊசியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. என்ன ஊசியினால் பாதிப்பு கிடையாது, சாவை தடுக்கலாம் என்றார்கள். காசுக்காரனுக்கு ஒரு மருத்துவம், காசு இல்லாதவனுக்கு ஒரு மருத்துவம் என அல்லோபதி மருத்துவம் ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக மாறியிருக்கிறது. அது பிற துறைகளிலும் கூட ஊழியர்கள் கொண்டிருக்கிறது. ஓவிய துறையிலும் இன்னும் பல்வேறு சித்தா துறையிலும் இன்றைக்கு கார்பரேட் கம்பெனிகளே மருந்துகளை தயாரிக்கிற அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள். ஒரு கம்பார்ட்மெண்ட் மருத்துவ முறையாக அல்லோபதியே கம்பார்ட்மெண்டாக இருக்கிறது. டென்டல் ஸ்பெஷலிஸ்ட், ஆர் ஸ்பெஷலிஸ்ட், நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் என ஒரே மருத்துவம், அல்லோ மருத்துவம்.
பாரம்பரிய மருத்துவ முறை எங்களுடைய பாட்டி வைத்தியம் தொடங்கி சித்த மருத்துவமும் அதே ஜெர்மனியில இருந்து அல்லோபதி எங்கிருந்து வந்ததோ அதே ஜெர்மன் ஆணிமன்றிடமிருந்து வந்த ஓமிய மருத்துவமும் சீனத்தினுடைய படிக்கவில்லை மிகச் சிறந்த உடம்பை இங்கே இயற்கை படைத்திருக்கிறது. நாம் சரியான உணவை உட்கொண்டால், யோகா செய்தால், உடல் உழைப்பு செய்தால் நிச்சயம் நமக்கு நோயை வரத்து இருக்கிறது. அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்க. தயவு செய்து அவர்களுடைய கொள்கைகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்கள். அலோபதி தேவைதான் எப்பொழுது ஆக்சிஜன் வயசா அலோபதி வேணும். சாதாரண தலைவர்களுக்கும் காய்ச்சலுக்கும் அலோபதி வேண்டுமா? யோசித்து பாருங்கள். அரசாங்கம் கட்டாயப்படுத்த வேண்டியது சரியான உணவு முறையை கட்டாயப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு எல்லா மக்களும் இதுதான் இன்றைக்கு தமிழக அரசோட நிலைப்பாடா இருக்கிறது. இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே தெள்ள தெளிவாக மத்திய அரசு சொல்லுகிறது, நாங்கள் வந்து யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி தடுப்பூசி போட சொல்லலன்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்திருக்கு. அதே போல மேகாலயால சுமோட்டோ வழக்காக அங்குள்ள உயர் நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு கட்டாய தடுப்பூசி போடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கு. இப்படி பல்வேறு மாநிலங்களிலே நீதிமன்றங்கள் தலையிட்டு கட்டாய தடுப்பூசிக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதையெல்லாம் கடைபிடிக்காமல் இன்றைக்கு தமிழக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெள்ள தெளிவாக சொல்லிக்கிறோம். அது மட்டுமல்ல, தமிழ் பேரரசன் ராசராசன் காலத்திலே அவருடைய அக்கா குந்தவை நாச்சியார் மிகப்பெரிய மருத்துவமனை நடத்தினார். ஆயிரத்துக்கும் மேற்படக்கூடிய கட்டாய தடுப்பூசிக்கு எதிராக நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்கின்ற ஆர்ப்பாட்டத்திலே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு முற்போக்கு இயக்கங்களை சேர்ந்த தோழர்களே, தோழியர்களே, உங்கள் அனைவருக்குடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் அவசியமான அவசரமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய தோழர்கள் நடத்தியதற்காக முதலில் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கு எனது சார்பாகவும் எனது இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கட்டாய தடுப்பூசி அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் நம்முடைய தோழர் நமக்கு முன்னாடி பேசிய தோழர் சொன்ன மாதிரி ரேஷன் கடைக்கு போனாலும் கட்டாய தடுப்பூசி போட்டிருக்கியா, மாலுக்கு போனாலும் சரி, சுற்றுலா மையங்களுக்கு போனாலும் சரி, ஆனா டாஸ்மாக் பாருக்கு போனா மட்டும் கட்டாய தடுப்பூசி போட்டிருக்கியான்னு சொல்லி கேட்கறதே இல்லை. என்ன ஒரு நாடகத்தை பாருங்க, எந்த பார்லயாவது கட்டாய தடுப்பூசி போட்டு வந்தா தண்ணி அடிக்க